பண்ண போறோம். இந்த மாதிரி வெண்டைக்காய் எடுத்து இந்த சைடு கட் பண்ணி எடுத்துறோம். எடுத்துட்டு சென்டர்ல லைட்டா ஒரு கோடு போட்டுக்கறோம். இது பாத்தீங்களா லாஸ்ட் வள்ளி போட கூடாது. இது வள்ளியும் போட்டுக்கنا போதும். இது மாதிரி ஓபன் பண்ணிக்கங்க. அது போல எல்லா வெண்டைக்காய் ரெடி பண்ணி வச்சிப் போறோம் நானே. வணக்கம் நண்பர்களே, வில்லேஜ் சரவடி சமையல் கண்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன சமையலை பற்றி பார்க்க போகிறோன்னா, மசாலா வெண்டைக்காய் பஜ்ஜி செய்ய போகிறோம். வாங்க போவோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுத்துங்க. சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள்னு பார்க்க போகிறோம். இந்த வெண்டைக்காயை வந்து நம்ம நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பொடிசாக அறுத்து ஒரு கிளாஸில் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து வடிகட்டி அந்த தண்ணியை சாப்பிட்டோம்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து முக்கியமானதாகும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா குடலில் இருக்கிற வந்து புற்றுநோய் வந்துச்சுன்னா அது ரொம்ப தடுக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதயத்தை நோய் வராமல் தடுக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம சமையலை பார்க்க போகிறோம். வாங்க போவோம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து வேகச்சு எடுத்துன்னு இருக்கோம். இதில் பார்த்தீங்களா கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா வந்து நம்ம வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவில் சேர்த்துருக்குறேன் நானே. அதுக்கடுத்தது பார்த்தீங்களாண்ணா மிளகாத்தூள், மிளகாத்தூள் வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவில் எடுத்துக்கிறேன் நானே. அதுக்கடுத்தது பார்த்தீங்களாண்ணா சீரகம், சீரகம் வந்து நான் வந்து பொடிசாக நறுக்கி எடுத்துன்னு இருக்கேன் நானே. அது பாருங்கள் 1 ஸ்பூன் அளவு. அது மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போதும். உப்பு பார்த்தீங்களா இதுக்கு வந்து தேவையான அளவுங்க. மசாலா வந்து நம்ம வந்து நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கிறோம்ப்பா. இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சிக்கணும். இதில் வந்து லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும், ரொம்ப ஊற்றிக்காதீங்க. ஊற்றிக்கினா குழக்குழனு போயிடும். அப்புறம் வந்து வெண்டைக்காய்க்குள்ளே மசாலா நிற்காத தண்ணியாக இருக்கும். நான் வந்து வாணலில் வந்து எண்ணெய் எதுவும் சேர்த்துல, நான் கடல மாவு எடுத்துன்னு இருக்கேன். கடல மாவை வந்து எண்ணெய் இல்லாமல் போட்டு இதில் வந்து கரெக்டாக வறுக்கணுங்க. பாருங்கள் நல்லா வறுந்து வறண்டு வந்துச்சு. வாசனை தீயாமல் எடுக்கணும், அவ்வளோதாங்க. வாசனை சூப்பராக வருது, அவ்வளோதாங்க. எடுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த அதுக்குள்ளே வந்து இந்த கடல மாவை வறுத்து எடுத்ததை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள் இதில் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறோம். பண்ண போகிறோம். இந்த மாதிரி வெண்டைக்காய் எடுத்து இந்த சைடு கட் பண்ணி எடுத்துடுறோம். எடுத்துட்டு சென்டரில் லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறோம். இது பார்த்தீங்களா லாஸ்ட் வள்ளியும் போடக்கூடாது. இது வள்ளியும் போட்டுக்கினா போதும். இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது போல் எல்லா வெண்டைக்காயும் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம் நானே. மசாலாவை நம்ம வெண்டைக்காய் கட் பண்ண பார்த்தீங்களா அதுக்குள்ளே வச்சு ஏற்றிக்கிறோம்ப்பா. அவ்வளோதாங்க. இது போல் வந்து மசாலா ஏற்றிக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னே, எல்லா வெண்டைக்காயிலையும் மசாலா ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். எல்லா வெண்டைக்காயிலையும் மசாலா ஏற்றி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ தவாவில் வந்து எண்ணெய் விட்டு லைட்டாக அதை வறுத்து எடுத்துக்கினேன். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்ப்போம். இருங்க, கடலை மாவு வந்து ஒரு 300 கிராம் எடுத்துன்னு இருக்கேன். அதுக்கு வந்து சோட்டா மாவு வந்து லைட்டாக ஒரு சிட்டி அளவு எடுத்துன்னு இருக்கேன்ப்பா. அதுக்கடுத்து பார்த்தீங்களாண்ணா இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறோம் நம்ம பஜ்ஜி. இதை வச்சுக்கிறோம். இப்போ இது மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கு மேலே லைட்டாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்து மசாலா வந்து பாயில் ஆகிருக்கு பாருங்கள். இது போல் பாயில் ஆகணும். வந்து ஒரு திருப்பி விட்டுக்கணுமா, நல்லா தீஞ்ச மாதிரி தெரியும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்குவோம். பஜ்ஜி போடுறதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் எடுத்துன்னுக்குறோம்ப்பா. செஞ்சிச்சு. நாம் அழகாக தொட்டு அப்படியே விட போகிறோம். சூப்பராக வெந்துக்குது பாருங்கள். கலரும் அருமையாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்கள்.
சமைச்சி சுவைச்சு பாருங்க, சூப்பராக ரெடி ஆகி பாருங்க, வாசனை அருமையாக வருது. நம்ம வந்து மசாலா வெண்டைக்காய் பஜ்ஜி செஞ்சுருக்கோம், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நான் வெண்டைக்காயில் உள்ள மசாலா வச்சுக்கிறது டேஸ்ட் அது தனியாக இருக்கு, மேலே அந்த மாவு ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குது, ரெண்டும் வந்து சேர்ந்து சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கு. நீங்களும் இது போல் வீட்டில் சமைச்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். ஓகே பாய். நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.